சொல்லும் செயலும் உள்ளும் புறமும் ஒன்றாயமைந்த தந்தை பெரியார் ஒரு அறிவு கடல், அல்ல அல்ல குறையாத பகுத்தறிவு சுரங்கம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மனித பற்றாளர் வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பாலன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம். மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழக மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்துச் சென்ற பகுத்தறிவு பகலவன். அறியாமையில் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்த சொக்க தங்கம். பெரியார் புதிய உலகின் தீர்க்கதரிசி, தென்கிழக்கு ஆசிய கண்டத்தின் சாக்ரடீஸ். அறியாமை மூட நம்பிக்கை ஆகியவற்றின் கடும் எதிரி. சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் இவரின் சிந்தனைகள் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. ஜாதியின் பெயரால் ஒருவன் எதற்காக இழிமகனாகவும் இழிதொழில் செய்பவனாகவும் இருக்க வேண்டும்? நாட்டில் எல்லா மக்களுக்கும் கல்வி அளித்துவிட்டால் இழிதொழிலுக்கென ஒரு ஜாதி இருக்க முடியுமா? படிப்பின்மையால் தானே அவர்கள் இழிதொழில் செய்கின்றனர், அதனால் தானே இழிமக்களாகவும் கருதப்படுகின்றனர் என்று கூறி கல்வியை கொடுத்து ஜாதியை அளித்தவர் பெரியார் அவர்கள். மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா என்ற உணர்வாலேயே அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர். அப்படியென்றால் ஈவேரா ஒரு நாத்திகரா என்றால் அதுதான் இல்லை. அவர் இயற்கையின் புதல்வர், இந்த மண்ணை மணந்த மாலாளர். பெண்களை சூத்திரர்களை விட கீழாக மதிக்க சொல்கிறது மனுதர்மம். ஆனால் அந்த மனுதர்மத்தையே மாற்றியமைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண்ணடிமை ஒழிக்க வந்த ஐயாவை அடையாளம் கண்டுதான் தமிழ்நாட்டு தாய்க்குளம் பெரியாரினும் தனிப்பெரும் பட்டம் தந்தது. புதுவாழ்வு பெற்ற கிள்ளை போன்ற பிள்ளைகள், படிப்புரிமை பெற்ற அடுப்புரிமை மறுத்த மகளிர் எல்லாம் நம் ஐயாவின் அருட்கொடைதானே. தலையில் சுமந்த செருப்பை காலில் மிதித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சமூக வலைதளங்களில் பொங்கி வழியும் மனித நேயத்தை என்றேனும் தெருக்களில் கண்டுவிட ஆசை. அட மனிதனே, இன்னுமா புரியவில்லை? மனித நேயத்தோடு வாழ்ந்துப்பார், மனித பிறப்பின் மகத்துவம் புரியும். மனித நேயமின்றி மடிந்து போனது சுயநலம் என்னும் கூட்டுக்குள்ளே சுருங்கி போனது. ஆனால் பெரியாரின் சிந்தனைகளோ இவ்வறிவுலகின் திறவுகோளாகும். இளமை முதல் இன்று வரை இவரது கொள்கைகளில் மாறுதலே இல்லை. தாம் போகும் வழியை மறுத்து கொண்டிருந்த ஒரு குன்றத்தை உடைத்து கொண்டிருந்த ஒரு தோளை கண்டோம். தம்மை நோக்கி சீறி வருகின்ற நெருப்பு மலைக்கு சிரித்து கொண்டிருந்த ஒரு உதட்டை கண்டோம். பெரியார் என்று புகழாமல் நாம் வேறு என்னவென்று புகழவல்லோம்? வங்கத்து தாகூர் போல் தாடியுண்டு, பொங்குற்ற வேங்கை போல் நிமர்கின்ற பார்வையுண்டு, வென் சங்கொத்த கண்களிலே விழியிறன் கருவண்டு, அதில் சாகும் வரை ஒளியுண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.